மலேசியாவில் காவல்துறை பணியில் இருந்திருக்க வேண்டிய ஒருவர் தற்போது பிக்பாஸ் 3 நிகழ்ச்சியின் வெற்றியாளராகி இருக்கிறார். முகேன் ராவ் மலேசியாவில் மட்டுமல்ல அகில உலகமும் நன்கறிந்த நட்சத்திரமாகிவிட்டார். அவரது பாடல்களுக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உருவாகி இருக்கிறது. பிக்பாஸ் 3 நிகழ்ச்சி தொடக்கத்தில் அவ்வளவாக வெளியே தெரியாமல் இருந்த முகேன் ஒரு கட்டத்தில் அனைவரின் கவனத்தையும் பெற்றார். நேர்மையாக விளையாட்டை விளையாடும் நபர் என்று தொகுப்பாளர் கமல்ஹாசன் பலமுறை முகேனை பாராட்டியிருக்கிறார். பிக்பாஸ் இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்று, அதாவது ஃபைனல் டிக்கெட் பெற்று வெற்றி பெற்ற முதல் நபர் முகேன். முதல் சீசனில் பாடலாசிரியர் ஸ்னேகன் மற்றும் இரண்டாவது சீசனில் ஜனனியும் ஃபைனல் டிக்கெட் பெற்றனர். ஆனால் இறுதியில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அபிராமியுடன் இருந்த நட்பு, தர்ஷனுக்கும் இவருக்கும் இருந்த நட்பு, கலைப்பொருட்கள் செய்வது, பாடல்கள் பாடுவது என யாராலும் வெறுக்க முடியாத ஒரு நபராக முகேன் திகழ்ந்தார் என்று கூறலாம். யார் இந்த முகேன் ராவ்? தங்கள் மகன் காவல்துறை பணியில் சேர வேண்டும் என்பதே அவரது பெற்றோரின் விருப்பமாக இருந்துள்ளது. முகேனுக்கோ இசையில் தான் அதிக நாட்டம். சிறுவயது முதலே இந்த ஆர்வத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்துள்ளார் முகேன். தந்தை பிரகாஷ் ராவ் நல்ல பாடகர், மேடை நாடக நடிகர் என்பதால் மகன் முகேனுக்கும் கலைத்துறையில் ஈடுபாடு ஏற்பட்டதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. 13 வயதிலேயே சொந்தமாக பாடல்களும் எழுத ஆரம்பித்தாராம் முகேன். விடிய விடிய தன் மகன் பாடல் எழுதுவதைக் கண்டு ரசித்திருக்கிறார் பிரகாஷ் ராவ். சில சமயம் அதிகாலை வேளையில் கூட இவரை தூக்கத்தில் இருந்து எழுப்பி தாம் எழுதிய பாடல்களை படித்தும் பாடியும் காட்டுவாராம் முகேன். தூக்க கலக்கமாக இருந்தாலும் முகேன் எழுதிய பாடல்களை கேட்கும் போது உற்சாகமாக இருக்கும். அவரது முதுகில் தட்டி கொடுத்து சபாஷ் என்று சொன்ன பிறகுதான் மீண்டும் தூக்கம் வரும். அவரும் என்னுடைய இந்த பாராட்டுக்காக காத்திருப்பார் என்கிறார் முகேனின் தந்தை. சரி, மலேசியாவில் முகேன் பிரபலமானது எப்படி? மலேசியாவை பொறுத்தவரை உள்ளூர் கலைஞர்கள் பிரபலமடைவதற்கு தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைகள் அல்லது மேடை நிகழ்ச்சிகள் போன்ற தளங்களில் பயணித்திருக்க வேண்டியது அவசியம். இவற்றின் மூலமாகவே கலைஞர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இன்றளவும் பலர் இந்த 4 தளங்களை குறிவைத்தே இயங்கி வருகின்றனர். ஆனால் இவற்றில் அதிகம் தடம் பதிக்காமல் சுயமாக தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டுள்ளார் முகேன். தனி இசை தொகுப்புகள், யூடியூப் தளத்தில் பல்வேறு சுவாரஸ்யமான காணொலி பதிவுகள், சில தமிழ் மலாய் மொழி திரைப்படங்களில் பங்களிப்பு என ஆயிரக்கணக்கான மலேசிய இளைஞர்களை தன் வசம் ஈர்த்துள்ளார் முகேன். அவரது பாடல்களை முணுமுணுக்காத மலேசிய தமிழ் இளைஞர்கள் இல்லை என்னும் அளவுக்கு ரசிகர் கூட்டம் விரிவடைந்துள்ளது. இவரது பாப் பாடல்கள் அனைத்துமே துள்ளல் ரகம்தான். அதை கேட்கும் எவரும் நிச்சயம் ரசிப்பார்கள் என்கிறார் மலேசிய இந்திய கலைஞர்கள் சங்க தலைவர் விஜய் எமர்ஜென்சி. மேலும் முகேனுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருப்பதாக குறிப்பிடும் அவர், பெண் ரசிகைகளின் எண்ணிக்கைதான் அதிகம் என்று சொல்லி சிரிக்கிறார். முகேன் மிக நன்றாக பாடுவார், அழகாக சிரிப்பார். அவருக்கு கோடம்பாக்கத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, மலேசியா திரும்பியதும் குறைந்தபட்சம் 3 படங்களில் அவர் ஒப்பந்தமாவது நிச்சயம் என்கிறார் விஜய். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று புலம்பாமல் வாய்ப்புகள் தேடி வரும் வகையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் முகேன் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்துள்ள பாடம் என்கிறார்கள் மலேசிய கலைத்துறை பிரமுகர்கள். சிறுவயதிலேயே பல துன்பங்களை பார்த்தவர் முகேன். முகேனின் இளம் பருவம் அவ்வளவு மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது என்று சொல்ல முடியாது. குடும்பம் சற்று எளிமையான நிலையில் இருந்தபடியால் தனது பல விருப்பங்களை அவர் சுருக்கி கொண்டதாக சொல்கிறார்கள் நண்பர்கள். பெற்றோரை சிரமப்படுத்தக்கூடாது என்பதற்காக தனது தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள முயற்சிப்பாராம் முகேன். பொது இடங்களுக்கு செல்லும் போது குளிர்பான டின்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் கிடந்தால் அவற்றை சேகரித்து பழைய பொருட்கள் வாங்கும் கடையில் கொடுத்து அதில் கிடைக்கும் காசை செலவுக்கு பயன்படுத்தியுள்ளார். கால் டாக்ஸியும் ஓட்டியுள்ளார் என்று நினைவு கூறுகிறார் முகேனின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான பாஸ்கரன். சிறந்த பாடகர், நடிகர், பாடலாசிரியர் என்பதை எல்லாம் மீறி நல்ல குணமும் மனிதநேயம் கொண்ட பாசக்கார சகோதரர் முகேன். மொத்தத்தில் உணர்வு பூர்வமான சவால்கள் நிறைந்த பால்ய பருவத்தை போராடி கடந்த முகேன் தற்போது சாதனைகளை நோக்கி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்.